எல்லாருக்கும் வணக்கங்க. சத்தியமாக டீசர் ஆரம்பிச்சுன்னா ஃபஸ்ட்டு ஒரு நிமிஷம் நான் ஃபஸ்ட்டு ஒரு 10 செகண்ட் நான் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். எனக்கு வேறு ஏதாவது டீசரை போட்டு இங்கே வேறு ஏதாவது வருதான்ட்டு அப்போ தான் தெரிஞ்சது. ஃபஸ்ட்டு நிகழ்ச்சியோட டீசர்ன்ட்டு நான் ஒரு ஐயோ இன்னும் எனக்கு வேறு ஏதாவது அமுச்சு வச்சுட்டாங்களா என்னை மட்டும் கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கு நான் நினச்சிட்ருந்தேன். சின்ன விஷயம் இந்த படத்தை பற்றி சொல்லுவாங்க. ஸோ கொஞ்சம் ஆஃப் டாப்பிக்காக போய் இதுக்குள்ளே வரேன். நேற்று என் தங்கச்சியோட பர்த்டே. ஸோ நாங்களாம் சேர்ந்து லஞ்சுக்கு போயிருந்தோம். என் தங்கச்சியும் ப்ரொடக்ஷனில் தான் வேலை பண்ணுறேன். ஸோ எங்கள் அப்பாட்ட பேசியிருக்கும் போது நாங்களாம் பேசுவோம். எங்கள் அப்பா சொன்னார், ஆக்சுவலாக நான் இங்கே ஹிந்துஸ்தானில் இன்ஜினியரிங் ஆரம்பித்து ஒரு 6 மாதத்தில் இதெல்லாம் நமக்கு வேலைக்கு ஆகாது, இன்ஜினியரிங்லாம் நமக்கு கஷ்டம் ஒன்று விட்டு லாயலாக சேர்ந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக வேலை பண்ணி வந்து செஞ்சது தான். அப்போ நான் இப்படி இன்ஜினியரிங் விடணும், இப்படி சினிமாவில் நடிக்கணுன்றப்போ வீட்டில் யாரும் நம்பலை. ஆப்வியஸ்லி இவன் படிப்பை கட்டடிக்கிறதுக்காக வெட்டிடையில் விட்டுட்ருக்கான், இவன் ஜஸ்ட்டு படிப்பை அவாய்ட் பண்ணுற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டின்னு நினச்சிட்டு இருந்தாங்க. பட் சொன்னார், அன்றைக்கி நீ எங்கள் பேச்சை கேட்காது, நீங்கள் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குடா, எங்களுக்கு ஒரு ப்ரௌடாக இருக்குது வெளியன்றது. இது ஏன் சொல்கிறேன்னா, நான் யூஸ்வலாக எந்த படம் பண்ணும்போது சரி ரொம்ப யோசிச்சு 10 மினிட்ஸில் ஆன்சர் வந்துடும். பட் அந்த நரேஷன் கேட்கவே நான் ரொம்ப யோசிப்பேன். ஏன்னா ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் இருக்கட்டும், யாராவது நம்மகிட்ட வந்து கதை சொல்லணும்னா இது ஒர்க் அவுட் ஆகணும்னு ஒரு ஆசையில் ஒன்று சொல்லுவாங்க. இல்லை ஒரு டைரக்டராக இருந்தாலும் தி ஷுட் ஃபாலோ இன் ப்ளேஸ் ஒரு ஆசையில் வருவாங்க. ஏன்னா நான் ஆடிஷனில் போனப்போ நான் ஃபேஸ் பண்ணது, எத்தனை ஆடிஷன் போனாலும் இது சான்ஸ் கிடைக்குமான்னு. பட் நான் கதையே கேட்காம ஐ ஷுட் பி அ பார்ட் ஆஃப் திஸ் ஃபிலிம் நான் என் என்டையர் கரியரில் டிசைட் பண்ண முதல் படம் கார்த்திக் நாராயணோட படம் தான். அண்ட் அதுக்கு ரீசன் என்னென்னா, துருவங்கள் பற்றினா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பட் அது ரீசன் கிடையாதுங்க. எனக்கு கார்த்திக்கை பற்றி ஃபஸ்ட் ரெஜிஸ்டர் ஆன விஷயம் என்னென்னா, அவர் எடுத்த நல்ல படத்தை விட அவர் மேலே அவர் அப்பா வச்ச நம்பிக்கை, அந்த நம்பிக்கைக்கு அவர் கொடுத்த மரியாதை, அந்த பயத்திலேயே முதல் படத்தை எடுத்தார், எனக்கு சக்ஸஸ் கொடுத்தாரு. அண்ட் தட் வாஸ் எ வெரி இன்ஸ்பைரிங் திங் ஃபார் மீ. ஒன்று, அவர் அப்பா அவர் மேலே அப்படி ஒரு நம்பிக்கை வச்சாருன்றது, அந்த நம்பிக்கை இவர் ஜஸ்டிஸ் பண்ணார்ன்ற ஒரு விஷயன்றது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயமாக இருந்தது. ஸோ எனக்கு மைண்டில் என்னென்னா, ஒரு டைரக்டர் அவ்வளோ ரெஸ்பெக்ட் கொடுத்தப்போ கண்டிப்பாக தப்பான படத்தை எடுக்கவே மாட்டார்ன்ற ஒரு தாட் ப்ராசஸ் தான் நாங்கள் மீட் பண்ணது. இன்ஃபேக்ட் நான் கோவாவில் ஷூட் பண்ணும்போது காலையில் பேசினார், மத்தியானம் ஃப்ளைட் எடுத்துகிட்டு கோவாக்கு வந்து நடுராத்திரி 12 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் சொல்லிட்டு போனார், அடுத்த நாள் காலையில் வேணும் எனக்கு ஷூட்டிங். ஸோ அப்படி ஆரம்பித்த ஒரு ஜர்னி தான் எனக்கு இந்த படத்தில். அண்ட் ஐம் வெரி கிளாட் டு பி அ பார்ட் ஆஃப் திஸ் ஃபிலிம். கண்டிப்பாக ப்ரௌடாக சொல்லிக்க முடிஞ்ச ஒரு படம் கரியரில். கொஞ்சம் சில வருஷத்துக்கு அப்புறம் திருப்பி பார்த்தா நான் இப்படி ஒரு படம் பண்ணியிருக்கேன்றது ரொம்ப பெருமையாக நான் சொல்லிக்கலாம். ஸோ தேங்க்யூ கார்த்திக் ஃபார் கிவிங் இஸ் ஃபிலிம் லைக் திஸ் அண்ட் கீப்பிங் யூ வேர்ட். அண்ட் நெக்ஸ்ட் சொல்ல வேண்டியது கண்டிப்பாக அரவிந்த் சாமி சார் சார் பற்றி சொல்லணும். சார், இந்த படத்தில் நான் இப்படி பண்ணுறேன்னு எங்கள் வீட்டில் சொன்னோன்னே எங்கள் அம்மா வந்து, ஓ அரவிந்த் சாமி சாரா, ஏய் எனக்கு ரொம்ப பிடிக்கும்டா, கண்டிப்பாக இந்த படத்தை எனக்கு ஃபஸ்ட் டே கொண்டு போயிருந்தாங்க. ஆப்வியஸ்லி எல்லா படமும் பார்ப்பாங்க, பட் இதுக்கு முதலே சொல்லிட்டாங்க. உடனே எங்கள் தங்கச்சிட்டு சொன்னேன், ஓ அரவிந்த் சாமி இஸ் ரியலி குட் லுக்கிங், இஸ் ரியலி ஹேண்ட்ஸம், ஐ வாண்ட் வாட்ச் திஸ் ஃபிலிம் ஃபார் ஹர்னா ஃபார் ஹிம்னா. ரெண்டு பேட்டி, யோ நான் உங்கள் மகன், நான் உன் அண்ணன், ஒரு வாட்டி யோசிச்சு என்னை பற்றியும் யோசிக்கலாமே என்ற ஒரு கான்வர்சேஷன் வந்தது. அது நடுவில் ஒரு ஜென்ரேஷனுக்கு வித்தியாசமான ஒரு கேப்பாக இருந்தது, எங்கள் அம்மாவும் தங்கச்சி ரெண்டு பேரும் சொன்னது. ஸோ இட்ஸ் எ ப்ளஷர் ஸ்க்ரீன் ஷேரிங் ஸ்க்ரீன் ஸ்பேஸ் வித் யூ சார். அதுக்கு மேலே எதுவும் சொல்ல போகிறது கிடையாது, ஏன்னு உங்களுக்கு தெரியும். அண்ட் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் கிஃப்ட்ஸ் ஐ காட் இன் திஸ் ஃபிலிம் இஸ் மை ஃப்ரெண்ட்ஷிப் வித் இந்திரஜித். எவ்ரி மீல் நாங்கள் சேர்ந்து தான் சாப்பிட் ஷூட் பண்ணது. அண்ட் வி ஹங் அவுட் டுகெதர், இட்ஸ் அ கிரேட் பாண்ட் வி கனெக்டட் ஆன் செட் டுகெதர். அண்ட் ஐ திங்க் வி மேட் அ ஃப்ரெண்ட்ஷிப் லைக் ரியலி லாங். என் ஆத்மிகா பாவம் ரொம்ப நல்ல பண்ணுங்க. பாவம்னு ஏன் சொல்கிறேன்னா, நானும் இந்திரஜித்தும் பயங்கரமாக ஓட்டுவோம். அதில் ஒரு வாட்டி பேய் இருக்குலாம் பயங்கரத்தி விட்டுவோம் ஊட்டியில். அந்த பொண்ணு அலாரமிச்சு கீழே இருக்கிற ஸ்டாஃப் எல்லாம் கூப்பிட்டதுக்கப்புறம் தான் நாங்கள் வெளியே வந்து, இல்லை இல்லை நாங்கள் சும்மா விளையாடிட்டு இருந்தோம்னு சொன்னோம். வெரி சப்போர்ட்டிவ், வெரி ஸ்வீட் கேர்ள். அண்ட் அஃப்கோர்ஸ் சுஜித் அண்ட் ஸ்ரீஜித் டுமா மை ஃபேவரட் பீப்புள் ஆன் செட். எப்பவுமே ஒரு ஒரே ஏஜ் குரூப்பில் எனக்கும் சுஜித்துக்கும் ஸ்ரீஜித்துக்கும் ஒரே ஒரு சந்தோஷம் என்னென்னா, என்டையர் டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட் எல்லாருமே 21, 22 இருப்பாங்க, நாங்கள் மட்டும்தான் ஒரு ஏஜ் குரூப் இருக்க மாதிரி உங்களுக்கு ஃபீலிங்கு. ஓகே பரவாயில்ல, நான் மட்டும்தான் இல்லைன்னு ஒரு. ஸோ இட் இஸ் வெரி பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் ஒர்க்கிங் திஸ் ஃபிலிம். அண்ட் ஸ்பெஷல் மென்ஷன் டு மை ப்ரொடக்ஷன் டீம் அண்ட் மணி. மணின்றவர் யாருன்னா, நம்ம கார்த்திக் நாராயணோட ஃபேமிலி ஃப்ரெண்டு. அவர் கார்த்திக்கு சப்போர்ட்டாகவே இருக்கணும்னு சொல்லிட்டு ப்ரொடக்ஷனில் வந்து பார்த்துக்கிட்டு, சினிமாவுக்கு சம்மந்தமே இல்லாதத ஒருத்தர் வந்து ப்ரொடக்ஷனை கற்றுக்கிட்டு கார்த்திக்கு நான் இருக்கணுன்ற ஒரு விஷயத்தில் இன்னைக்கு வரைக்கும் போராடிட்டு இருக்க ஒரு மனிதர். அண்ட் யூஸ்வலாக சினிமா எப்பவுமே குழந்த மாதிரிங்க, கண்டிப்பாக எல்லாத்துக்கும் ஒரு பிரச்சனை வரும். அதே மாதிரி இந்த படத்துக்கும் நிறைய இது இருந்தது, அதையும் தாங்கி நின்றுட்டு வெளியே வந்ததுக்கு கண்டிப்பாக நான் மணிக்கு ஒரு ஸ்பெஷல் இருக்கிறீங்களா, அவருக்கு ஒரு ஸ்பெஷல் இது சொல்லணும். அண்ட் ஆப்வியஸ்லி எங்கள் ப்ரொடியூசர் பத்ரி கஸ்தூரி, அவரும் கண்டிப்பாக சொல்லணும். பிகாஸ் இஸ் தேவ் ஸ்டுட் லைக் ராக்ஸ் வித் த ஃபிலிம், ராக்ஸ் சாலிடாக சப்போர்ட் கொடுத்தாங்க. அண்ட் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பீப்புள் அஃப்கோர்ஸ் எங்கள் டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட், எல்லோரும் 21, 22 அவ்வளோ கிளாரிட்டியோட சொன்னதுக்கு. கார்த்திக் எல்லாரும் சொன்னாங்க அவ்வளோ கிளாரிட்டின்னு, கார்த்திக் கிளாரிட்டிக்கு கம்ப்ளீட் கிரெடிட் அவங்க டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கும் கொடுக்கணும்.
ஏன்னா கார்த்திக் அவங்களுக்கு கொடுத்த மரியாதை அப்படிப்பட்ட ஒரு மரியாதை. நான் டைரக்டர்னு அசிஸ்டன்ட் டைரக்டர் அசோசியேட் டைரக்டர்னு இருந்ததே கிடையாது, எல்லாமே நாங்களாம் ஃப்ரெண்ட்ஸு சேர்ந்து பண்ணுறோன்ற ஒரு ஜோனில் தான் பண்ணாங்க. அண்ட் ஒன்ஸ் அகேன் கிரேட் ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் வித் கிட்டி சார் சார் இன் ஆல் ஆஃப் தட். ஸோ ஐ ரியலி ஹோப் யூ கேஸ் லைக் திஸ் ஃபிலிம். ஆகஸ்ட் 31 தியேட்டர்ஸ்க்கு வரும், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நம்புகிறோம். தேங்க்யூ. இதுவரைக்கும் டூர் அண்ட் டாக்கீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் புதிய வீடியோக்கான அப்டேட்டை தெரிஞ்சுக்க பெல் பட்டனை அழுத்துங்க.